கலவைகள் கரைப்பான் பிரித்தெடுப்பு. அயடின் நீர்க்கரைசலில் இருந்து அயடினை பிரித்தல். மாணவர்களே, நாம் இப்போது அயடின் நீர்க்கரைசலில் இருந்து எவ்வாறு அயடின் பளிங்குகளை வேறாக்குவது என்பது பற்றி கேட்கப் போகிறோம். இதற்காக குறித்த கனவளவு காய்ச்சி வடித்த நீருடன் அயடின் பளிங்குகள் சேர்க்கப்படுகிறது. அவ்வாறு சேர்க்கப்பட்ட பின்னர் நன்றாக கலக்கப்படுவதன் மூலமாக அயடின் பளிங்குகளின் ஒரு பகுதியினை காய்ச்சி வடித்த நீரினுள் நாம் கலந்து கொள்ள முடியும். காரணம், அயடின் பளிங்குகள் பூரணமாக காய்ச்சி வடித்த நீரினுள் கரைவதில்லை, ஒரு சிறு பகுதியே கரைக்கின்றது. இப்போது கனவளவு அறியப்பட்ட காய்ச்சி வடித்த நீரானது அயடின் பளிங்குகளுடன் சேர்ந்து நன்றாக கரைக்கப்படுகிறது. இங்கு குடுவையை கலக்கும் திசையானது ஒரே திசையில் அமைகின்ற போது கரை திறனானது அதிகரிக்கும். அதாவது, கரையங்களினுடைய மேற்பரப்பில் தொடுகையிடும் அளவு அதிகரிப்பதன் காரணமாக கரை திறனும் அதிகரிப்பதை நாம் காண்கின்றோம். அத்துடன் குடுவையை ஆட்டுகின்ற போது உராய்வு ஏற்படுவதன் காரணமாக அயடின் பளிங்குகள் விரைவாக கரைகின்றன. நாம் வீடுகளிலே பதார்த்தங்களை கரைக்கின்ற போது இவ்வாறு ஒரே திசையில் கலக்கி கரைப்பதை நாம் கண்டிருக்கிறோம். போதுமான அளவு அயடின் பளிங்குகள் இப்போது கரைந்திருக்கின்றன. கரைக்கப்பட்ட அயடின் பளிங்குகளை கொண்ட கரைசலானது பிரிபுறனினுள் மாற்றப்படுகிறது. இவ்வாறு மாற்றப்படுவதற்காக வடிதால் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது, கரையாத அயடின் பளிங்குகள் வடிதாளினாலே பிரிக்கப்படுகின்றன. வடிதாளை பயன்படுத்தி எவ்வாறு பிரித்து எடுப்பது என்பது பற்றி நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். வடிதாளின் ஊடாக கரைசலானது மிக மெதுவாகவே வடிக்கப்படும். எனவே கரைசல் சிறிது சிறிதாகவே ஊற்றப்படுவது சிறந்ததாகும். கரிசலானது வடிதாளின் ஊடாக புனலில் இருந்து துளித்துளியாக வெளியேறுவதை நாம் இங்கு தெளிவாக காண்கின்றோம். கரையாத அயடின் பளிங்குகள் குடுவையினுள்ளும் வடிதாளினுள்ளும் எஞ்சியிருக்கும்.
மாணவர்களே, நாம் பாடத்திட்டத்தில் அயடின் நீர்க்கரைசலில் இருந்து அயடினை பெற்றுக் கொள்வதற்காக காபனார் குளோரைட்டை பயன்படுத்துகின்றோம். காபனார் குளோரைட்டை பயன்படுத்தும் போது அயடின் பளிங்குகள் பூரணமாக பிரித்தெடுக்கப்பட முடியும். ஆனால் இங்கு குளோரோஃபோம் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு குளோரோஃபோம் பயன்படுத்தப்படுகின்ற போது அயடின் நீர்க்கரைசலில் இருந்து அயடின் பளிங்குகளின் ஒரு பகுதியினையே இம்மால் பிரித்தெடுக்கப்பட முடியும். குளோரோஃபோமின் கனவளவானது இப்போது அளந்து எடுக்கப்படுகிறது. கனவளவு அறியப்பட்ட குளோரோஃபோம் பிரிப்புனலினுள்ளே ஊற்றப்படுகிறது. குளோரோஃபோம் வெளியே சிந்தாமல் இருப்பதற்காக புனல் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு குளோரோஃபோம் ஊற்றப்படும் போது இரு படைகளாக வேறாக்கப்பட்ட திரவங்களை நாம் இனம் காண முடியும். காரணம், இவை ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தகவு அற்ற திரவங்களாகும். இங்கு வேறுபட்ட படைகளாக பிரிந்திருக்கின்ற இரண்டு திரவங்களை இம்மால் தெளிவாக இனம் காண முடியும். குளோரோஃபோமினுள் அயடின் பளிங்குகளின் கரைதிறனை அதிகரிக்கச் செய்வதற்காக பிரிபுரலானது வெளியே எடுக்கப்பட்டு இவ்வாறு கலக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். இவ்வாறு தலைகீழாக கவிழ்த்து கலக்கப்படுவது சிறிது ஆபத்தான முறையாகும். இதற்கென நாம் தனியாக பயிற்சி பெற்றிருத்தல் அவசியம். இவ்வாறு சுழற்றப்பட்டு கலக்கப்படுவது மிகவும் இலகுவான ஒரு முறையாக இருப்பதுடன் கலக்கும் அளவையும் நாம் மேலும் அதிகரித்துக் கொள்ள முடியும். ஆனால் தாங்கியினுள் வைத்து குலுக்கும் போது சில வேளைகளில் பிரிபுனல் வெடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். எனவே பிரிபுனல் வெளியே எடுக்கப்பட்ட பின்னரே இவ்வாறு கலக்குதல் வேண்டும். இப்போது குளோரோஃபோமினுடைய நிறம் மாற்றப்படுவதை நாம் காண்கின்றோம். அது மென் சிவப்பு நிறத்தை படிப்படியாக பெற்றுக் கொள்கிறது. காரணம், அயடின் பளிங்குகள் குளோரோஃபோமினுள் படிப்படியாக கரைவது ஆகும். இரு படைகளும் பூரணமாக வேறாக்கப்பட்ட பின்னர் நாம் அயடின் கலக்கப்பட்ட குளோரோஃபோம் கரைசலை தனியாக பிரித்து எடுக்கின்றோம். இங்கு பிரிப்புனலினுடைய திருகுபிடியிலே வலு காணப்படுவதன் காரணமாக வெளிப்புறமாகவும் கரைசல் வெளியேறுகின்றது. எனவே நாம் வலு அற்ற திருகுபிடியை உடைய புனலை பயன்படுத்துவது மிகச்சிறந்த முறையொன்றாகும். அயடின் இப்போது பூரணமாக பிரித்தெடுக்கப்பட்டுள்ளது. இறுதி ஒரு துளியும் நீர் திருப்பிடியை சரியாக திறப்பதன் மூலமாக வேறாக்கப்படுகிறது. நாம் இப்போது அயடின் பளிங்குகளின் மாதிரியை பெற்றிருக்கிறோம். அதாவது குளோரோஃபோமின் பெரும்பகுதி அயடின் பளிங்குகள் கரைந்திருக்கின்றன. குளோரோஃபோமின் நிறமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு இதனை நாம் இனம் காண முடியும். இப்போது மற்றைய திரவத்தினுடைய நிறம் குறைந்திருப்பதையும் நாம் ஒப்பிட்டு அவதானிக்க முடியும்.
காரணம் அயலின் பளிங்கின் மாதிரியானது குளோரோஃபோமினால் கரைத்து எடுக்கப்பட்டிருப்பது ஆகும். நன்றி.